இந்த பொங்கலுக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த படம் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து தளபதியோட மாஸ்டர்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அவர்களோட ஈஸ்வரன் படத்தையும் சொல்லி ஆகணும். இந்த கொரோனா டைமில் தன்னோட உடல் எதையுமே குறைச்சிட்டு அந்த படத்துக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அந்த படத்தை சுசீந்திரன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நிதி அகர்வால், நந்திதா அப்படிங்கிறவங்களாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா சிம்பு ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்ச படமாக அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான போராட்டங்களை அவர் அனுபவிச்சிருந்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே சமூக வலைதளத்தில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதுக்காக ரசிகர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி மாசம் அவரோட பர்த்டே அப்படிங்கறதால இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலீஸ் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் அந்த பிரஸ் ரிலீஸ் மூலமா சொல்லியிருக்காரு. அது என்னதான் எக்ஸாக்டா சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, என் உயிரினும் மேலான ரசிகர்களுக்கு வணக்கங்கள். எத்தனை தடைகளை நான் கடந்துட்டு வந்தாலுமே என்னுடன் என்றுமே நின்றிருக்கிறது உங்களோட பேரன்பு மட்டும்தான். அதுதான் நான் அடுத்தடுத்த படங்கள் தருவதற்கும் உடல் எடையை குறைத்து உத்வேகமானதற்கும் ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கு. கொரோனா காலகட்டத்திற்காக வெகு விரைவாக முடிக்கப்பட்ட ஈஸ்வரன் படத்திற்கு பெரிய வரவேற்பை கொடுத்தீர்கள், வெற்றி பெற செஞ்சிருக்கீங்க. உங்களை நான் ரசிகர்கள் என்று சொல்வதை விட எனது குடும்பம் என்றுதான் சொல்லணும், அதுதான் சரியா இருக்கும். உங்கள் அன்பிற்கு நிறைய நன்றி கடன்பட்டிருக்கேன். எனது பிறந்த நாள் அன்று நான் உங்களோட தான் இருக்க வேணும், ஆனால் சில முன் தீர்மானங்களால் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க மாட்டேன், ஊரில் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வெளியூருக்கு நான் போகிறேன், அதனால் என்னோட குடும்பத்தினரான நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து காத்திருப்பதை நான் விரும்பலை. அதனால் நண்பர்கள் யாரும் என்னோட பிறந்தநாள் அன்று சந்திக்க வந்து ஏமாற்றம் அடைய வேணாம் அப்படிங்கிறத இந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக சொல்லியிருக்காரு. உங்களை நேரடியாக சந்திக்கும் நிகழ்வை கூடிய சீக்கிரமே நான் வந்து ரெடி பண்ணுறேன், விரைவில் ஒருங்கிணைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறதையும் வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரமே எஸ்டிஆர் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறத இது மூலமாக தெரிவிச்சிட்டாரு. இது போக இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான சூப்பரான ஒரு அப்டேட் தான் காத்துட்ருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிறு மகிழ்ச்சியாக என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு மாநாடு படத்தோட டீசர் வெளியாகும். மகிழுங்கள், நிச்சயம் இனி நமது ஆண்டாக வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். அனைவருக்கும் அன்பும் நன்றியும், அன்பு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட கையெழுத்தும் அந்த இடத்துல வந்துட்டு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வந்துட்டு மாநாடு படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அவங்களோட பிறந்தநாளான அன்னைக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மாநாடு படத்துக்காக இப்போ எல்லாருமே வந்து காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கிறது எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தூள் கலப்புற மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்காக காத்துட்ருக்கீங்க மாநாடு படத்துக்காக அண்ட் டீசருக்காக அப்படிங்கிறவங்களோட கருத்துக்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி நீங்கள் நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.